ஹாய் வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரியாணி சிடி கேம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி காலையில் எல்லாரும் கேம் க்ளப் போய் லாகின் பண்ணி பார்த்தும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ பிளாக் டிஷர்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அது எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஈவெண்ட்டும் இதில் சேர்த்து பார்த்துரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு ஈவெண்ட்டு, பட் நான் தான் ரொம்ப நாளாக வீடியோ போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது விட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்பெஷல்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயம்லாம் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் கிடச்சிச்சு. அண்டு வந்து நம்ம கில்டில் இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி போய்ட்டுலாம் கிடச்சிச்சு. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த ஃப்ரீ ஸ்பின்ல சிலருக்கு கொடுக்குறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாட்டினா தான் பெஸ்ட்டு. பட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக மொக்கையான ஒன்று தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுல வந்து இந்த பேக் ஸ்கின்னு, வெக்டர் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் குளோவல் ஸ்கின், இந்த மூணு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழசு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஜே வந்து முக்காசி ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டீரியோ பெட்டு, இந்த லூட் பாக்ஸு, இப்போ கிடச்சி பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜேக்கு வந்து இதெல்லாம் ஸ்பின் பண்ணுறக்கே கடுப்பாக இருந்துச்சு. நியாயம் தான், ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எஃப்எஃப் டோக்கனாகவும் மாறப்போகிறது இல்லை, இதுக்கு டேரெக்டாக கேட்டிருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா சுத்த விட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா மெயின் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வந்துகிட்டு இருக்கும் இந்த ஈவெண்ட்டில். ஸோ அது ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணதில் வெக்டரோட ஸ்கின் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வெக்டர் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேற லெவல் பவர் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. டபுள் மேகசின் சிங்கிள் அக்யூரசி மைனஸ்னு நினைக்கிறேன், அக்யூரசி மைனஸ் அதுவே வந்து ஒரு மொக்கையான விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு சரி எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்பின் பண்ண மொதல் ஸ்பின்னே வந்து மொக்க ஸ்பின், அதில் பேன் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேன் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா குளோவல் ஸ்கின்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் டிஜைடிக்கெலாம் சும்மா சும்மா நடக்கிற ஒரு விஷயம், நம்ம பழைய வீடியோலாம் எவ்வளோ இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பேக் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு நார்மலான ஒரு பேக் மாதிரி தான் இருக்குது. நான் இதை வந்து ஸ்பெஷலாக போடுற அளவுக்குலாம் ஒருத்தன் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோட செகண்ட் லெவல் அண்ட் ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் தேர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் எஃபெக்டோடு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் மோக்கே தான் பார்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூட் கேஸில் பணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மொக்கையாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இதில் வந்து ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாங்க, அதுவே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். எனக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, இந்த பேக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளோவல் கொடுக்குறோம். ஸோ குளோவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குளோவல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரெண்டு குளோவல் சுற்றி போட்டாலே வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் அதுக்கு ஏதாவது தெரிஞ்சு அடி விழுகிற சகஜம் தான். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குளோவாலே உங்களால் கண்டிப்பாக சுற்றி போட முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் இருந்தால் தான் போட முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் மீடியமான இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர் கரெக்டாக இருக்குது. பட் ஏறி குச்சா கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்தாலும் இந்த மோக்கோ குளோவால், இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டம் குளோவால்னு சொல்லிட்டு. ஸோ அது அளவுக்குலாம் இது கிடையாது கண்டிப்பாக, அதை நான் சொல்லுவேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ள போகிறோம். ஸோ அடுத்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நீ காலைல எடுத்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விண்டர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஈவெண்ட்டு தான். ஸோ இந்த விண்டர் விஷ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அதே ஐட்டம்ஸ் தான் இப்போயும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கிற பண்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி நைட் செவன் இந்த டைம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த குளோவால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் டாப் ஈவெண்ட்டில் வந்த விஷயம் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து பழைய ஐட்டம்ஸாக தான் இருக்கும். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த தாடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சாண்டா தாடி. பட் இருந்தாலும் அதை கொண்டு வரல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லீக்கர்ஸ்லாம் இதில் வந்து இந்த க்ரோஸா ஸ்கின்னு, இந்த டபுள் டேட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க கஞ்சா பயிலுக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணோமா, இதில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பினில் பேனராக கொடுத்தாங்களா, செகண்ட் ஸ்பின்ல பாருங்கள் பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பண்டலில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா 400 டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே பிளாக் டிஷர்ட் கிடச்சிருது. நான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பவுமே அப்ரோச் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து சில பேருக்கு 400 கிடைக்கும், சில பேருக்கு அதிகமாக கூட போகும். பட் நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து 400 டைமண்ட்லேயே கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. கிடச்சா லக்கு, இல்லைனா விட்ட வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட் ஐட்டம் தான். சொன்னால் வந்து இது சில பேர் சண்டைக்கு வருவீங்க. நீங்கள் வேணால் இப்போ கூட பாருங்கள் பிளாக் டிஷர்ட்டை நம்ம எதில் இருக்குது வாலெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கீழே அந்த கேட்டகரி பாருங்களேன். இப்போ இந்த போயா பண்டல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இந்த அது கீழே இருக்கிற பண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஆனால் அந்த பிளாக் டிஷர்ட் பாருங்களேன்
அப்படியே வெறும் ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வர்லாம் வந்து கிரேட்டில் வச்சுருக்காங்க, நம்ம சர்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் ஒர்த்து கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன், நீங்களும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் பிளாக் டிஷர்ட்னு வந்தாலே அப்படியே ஒரு பெரிய பிளேயர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுருப்போம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அது எங்கள் வாலெட்டுக்குள்ள போய் எல்லாரோட வாலெட்லையும் தூங்கிட்டு தான் இருக்க போது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐட்டம்லாம் கொண்டு வரதுனால வந்து ஓல்டு பிளேஸ் கடுப்பாக இருக்கலாம். பட் புதுசாக வரப்போகிற அப்கமிங் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ரேரு அது வந்தா பா எடுக்கணும் இந்த ஒரு மைண்ட் செட் வந்து குறையுமோ அப்படின்னு எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடச்சிருக்க ஐட்டம்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் போய் வண்டியை நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் எப்பவும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே அதை லைட்டாக வீடியோவில் ஆட் பண்ணி விட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் ஷார்ட்ஸ் எல்லாம் லேட்டாக போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் லீவ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த டைத்தில் அதை வந்து கண்டினியூட்டி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் போடுவேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறது வந்து அவ்வளோ உழைப்பு எனக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிது தான், நான் நினச்சா அதை போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் போடுறதில்ல. ஓகேவா புரிஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே போய்ட்டு நன்றி நெட்ஸ் மெஸ்ட் செய்யுது சரியா ஃபெட்டா பாய்.